வணக்கம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம ஆரம்பிச்சு நவுனும் ப்ரோனவுனும் ஏற்கனவே படிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நவுன் ப்ரோனவுன் என்னன்னு? நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். திங் கவர்ஸ் எவ்ரி திங். ப்ரோனவுன் இஸ் அ வேர்ட் தட் இஸ் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் அ நவுன். நவுன் இருக்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணுற வேர்ட் ப்ரோனவுன். இது ரெண்டும் உங்களுக்கு கிளியர் தான். இன்றைக்கி நம்ம அட்ஜெக்டிவ் பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால தான் நீங்கள் இந்த ஆர்டரில் படிச்சுட்டு தான் நல்லதுன்னு சொன்னேன். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம அட்ஜெக்டிவ் படித்தோம்னா, அட்ஜெக்டிவோட டெஃபினேஷன் என்ன? அண்ட் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் ஆர் அ ப்ரோனவுன். அப்போ நவுனும் ப்ரோனவுனும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து அட்ஜெக்டிவ் படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். ஓகே, அட்ஜெக்டிவ் என்ன செய்யுது? இட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் இட் ஆட்ஸ் மோ மீனிங் டு அ நவுன் ஆர் அ ப்ரோனவுன். ஓகே, இப்போ நவுன், இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவோமா? ஹீ இஸ் அ டால் பாய். அவன் ஒரு உயரமான பையன். இப்போ உங்களுக்கு பாய் நவுன்னு தெரியும். ஓகே, ஏன்னா அது ஒரு பர்சனை குறிக்குது. ஓகே, இப்போ எப்படிப்பட்ட பையன்? டால் பாய். அப்போ பாயை பற்றி சொல்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். இதே சென்டென்ஸே வேற மாதிரி எழுதுவோம். ஹீ இஸ் டால். ரிமெம்பர், உங்களுக்கு முந்தைய ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன், அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹீ இஸ் அ டால்னு சொல்லிடக்கூடாதுன்னு. அ டால் சொன்னீங்கன்னா கட்டாயம் டாலுக்கு அப்புறம் ஒரு நவுன் வரணும். இல்லை இந்த மாதிரி அட்ஜெக்டிவோடய நம்ம ஸ்டாப் பண்ணிடணும்னா ஏ போடக்கூடாது. ஓகே, அப்போ ஹீ இஸ் டால்னாலும் அதே அர்த்தம் தான், அவன் உயரமாக இருக்கிறான். இப்போ இங்கேயும் டால் வந்து அட்ஜெக்டிவ் தான். என்ன செய்தது? இந்த ப்ரோனவுன் ஹீயை பற்றி சொல்லுது. ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நவுனுக்கு முன்னாலேயும் வரலாம் அட்ஜெக்டிவ், இல்லை நவுனுக்கோ ப்ரோனவுனுக்கோ அப்புறமும் வரலாம், பின்னாலேயும் வரலாம். ஓகே, பொசிஷன் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் பார்த்துருப்பாங்க, நவுனுக்கு முன்னாடி இருந்தால் தான் அட்ஜெக்டிவ்னு படிச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தெரியலாம், ஆனால் இப்படியே வரும். ஓகே, இட் இஸ் அ ஸ்வீட் மேங்கோ, த மேங்கோ இஸ் ஸ்வீட். நீங்கள் எப்படி சொன்னாலும் அதே தான் அர்த்தம். அப்போ அட்ஜெக்டிவ் எங்கேனாலும் வரலாம். அட்ஜெக்டிவ்ல கைன்ஸ் நிறைய இருக்கு, குவாலிட்டி, குவான்டிட்டி, நம்பர், அதெல்லாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அந்த வார்த்தை நவுனையோ ப்ரோனவுனையோ பற்றி விவரிக்குதா, அதுக்கு கூடுதல் பொருள் தருதா, கொஞ்சம் அடிஷ்னல் மீனிங் கொடுக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்தால் அது அட்ஜெக்டிவ், அவ்வளோதான். ஓகே, சி வில் ரைட் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஷி வான் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். She, pronoun, one verb, அதெல்லாம் நம்ம இனிமே படிப்போம். ப்ரைஸ் என்ன? பரிசுங்கிறது நவுன். இப்போ என்ன பரிசு? முதல் பரிசு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அப்போ இது அட்ஜெக்டிவ். ஓகே, தென் ஹேவ் சம் ரைஸ். கொஞ்சம் சாவ் போட்டுக்கோங்க சொல்கிறோம்ல, அப்போ இங்கே கொஞ்சம்னு சொல்கிறோம்ல, இது ஒரு அட்ஜெக்டிவ். குவான்டிட்டி ரைஸ் தான் நவுன். இப்போ நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், நம்ம தனியாகவே கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ்னு ஒரு தனி கிளாஸ் பண்ணலாம் லேட்டரும். இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கும் போது அட்ஜெக்டிவ்னா இவ்வளோதான்ன்றது நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா தெரிஞ்சுட்டிங்கன்னா போதும். ஓகே, அட்ஜெக்டிவ் என்ன செய்யுது? ஒரு நவுனுக்கோ ப்ரோனவுனுக்கோ எக்ஸ்ட்ரா மீனிங், அடிஷ்னல் மீனிங் கொடுக்குது, அவ்வளோதான். அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது, அதோட தன்மையோ, அது எத்தனை, எவ்வளவு, இல்லை எத்தனாவது பரிசு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிஷ்னல் மீனிங் கொடுத்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். ஓகே, நவ் ஆஃப்டர் அட்ஜெக்டிவ் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? வெர்ப். வெர்ப்னா என்ன? வினைச்சொல். இப்போ நம்ம தமிழில் என்ன படிச்சிருப்போம்? வினைச்சொல்னா என்ன? ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். இந்த வினைனா ஆக்ஷன், செயல். அப்போ நம்ம அதே மாதிரியே வெர்பும் ஒரு ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு படிச்சிடறோம். தட்ஸ் ட்ரூ. ஆனால் அது மட்டும் இல்லை, வெறும் ஆக்ஷனை மட்டும் குறிக்கிறது இல்லை வெர்ப். சில நேரங்களில் ஒரு ஸ்டேட், ஒரு நிலை, ஒரு தன்மை, அதை சொல்கிறதுக்கு உதவுற வார்த்தை கூட வெர்ப் தான். ஓகே, வில் ரைட் எக்ஸாம்பிள்ஸ். சி வெர்ப்னாலே இட் எக்ஸ்பிரஸஸ் அன் ஆக்ஷன் ஆர் அ ஸ்டேட். இப்போ ஆக்ஷனுக்கு நிறைய வேர்ப்ஸ், நிறைய சென்டென்சஸ் எழுதலாம். ஷீ ரீட்ஸ்
the newspaper. அப்போ இங்க reads இது action. வாசிக்கிறா verb. We watch TV. நாங்க TV பார்ப்போம். இப்போ இதுவே நம்ம பின்னாடி நம்ம படிப்போம். ஏன் ஷீ போடுறப்ப இங்க ரீடோட எஸ் போடுறோம், ஏன் வி போடுறப்ப நம்ம வாட்ச் போடுறோம், வாட்சஸ் போடாம, இது எல்லாமே ரூல் தான், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப இதெல்லாம் வெர்ப் ஆக்சனை குறிக்குது. இப்ப நம்ம இன்னொரு சென்டென்ஸ் எடுத்து பாருங்க. இப்ப இட் இஸ் ஹாட், சூடா இருக்கு, வெயிலா இருக்கு, இந்த மாதிரி சொல்றப்ப இங்க ஏதாவது ஆக்ஷன் நடக்குதா? நோ, இருக்குன்னு சொல்றோம் அவ்வளவுதான். இந்த இருக்கிறது இருக்குல்ல, இது கூட ஒரு வெர்ப் தான். தே ஆர் ஆப்சென்ட். இதுல ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? இல்ல. வி ஆர் ஹாப்பி, அங்க சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டேட், ஒரு நிலை. அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த வெர்ப் தேவைப்படுது. வெறும் தே ஆப்சென்ட், வி ஹாப்பி, இட் ஹாட்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ வெர்ப் வந்து கட்டாய தேவை. இப்போ இந்த வெர்ப் இஸ் த லைஃப் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸோட உயிர்னு சொல்லலாம் வெர்ப். வெர்ப் இல்லாமல் சென்டென்ஸ் இல்லை. ஓகே, ஒரே ஒரு வார்த்தை வாக்கியம், ஒன் வேர்ட் சென்டென்ஸாக இருந்தால் கூட அந்த ஒரு வார்த்தை வந்து வெர்பாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சி கம், வா, கோ, இதெல்லாம் ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த ஒரு வார்த்தை என்னது? வெர்ப். கம், கோ, இதெல்லாம் வந்து வெர்ப்ஸ். இங்கே சப்ஜெக்ட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் படித்தோம்ல, தேர்ட் டைப், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கமாண்ட்ஸ், ரிக்வெஸ்ட். அப்போ இது தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸில் என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் யூ தான், ஆனால் அந்த யூவை நம்ம வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இட்ஸ் அண்டர்ஸ்டுட்னு பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி சென்டென்சஸில் பாருங்கள், ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது, அது வெர்ப் தான். இப்போ வெர்ப் இல்லாமல் சென்டென்ஸ் இல்லை. ஓகே, இப்போ வெர்ப் வந்து உங்களுக்கு இங்கே எழுதுன சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு மாதிரி பார்த்தோம். இப்போ ஒரு வார்த்தை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு வார்த்தைகள் இருக்கலாம், ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வேர்பாக இருக்கலாம், இல்லை மூணு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வேர்பாக இருக்கலாம், சம்டைம்ஸ் நாலு வார்த்தைகள் இருக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன், கவனிங்க. ஷீ இஸ் ஸ்டடியிங். அப்போ இஸ் ஸ்டடியிங் தான் வேர்ப் இங்கே. இங்கே ஆக்ஷன் தானே சொல்லுது. அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா? அவள் படிச்சுட்டு இருக்கா, அவள் படித்து கொண்டிருக்கிறாள், இதுதான் வேர்ப். இதுலையுமே ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம தனித்தனியாக இது ஹெல்பிங் வேர்ப், இது மெயின் வேர்ப்னுலாம் சொல்கிறோம். மெயின் வேர்ப்னா இந்த வார்த்தையிலிருந்து தான் என்ன ஆக்ஷன் அவள் பண்ணிட்டு இருக்கிறா, என்ன செயல் அவள் செஞ்சிட்டு இருக்கிறாங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிகிறதுனால இதுதான் மெயின் வேர்ப், இம்பார்ட்டன்ட் வேர்ப். ஓகே, இது கூட சேர்ந்து இது துணைக்கு வர்றதுனால இது ஹெல்பிங் வேர்ப். ஓகே, மூணு வேர்ப்ஸ் இருக்க மாதிரி எழுதுவோமா? The work has been completed. Now listen, listen carefully. The work has been completed. The sentence la has been completed. இது மூணு வார்த்தைகளும் சேர்ந்து ஒரு verb. Okay? Passive voice la vera irukku. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம், இருந்தாலும் திருப்பி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ வேர்ப்னா ஒரு வார்த்தையில் இருக்கலாம், ரெண்டு வார்த்தை இருக்கலாம், மூணு வார்த்தைகள் இருக்கலாம், நாலு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், கண்டினியூஸ், வி வில் ஹாவ் பீன் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ் by 2025. Will have been staying. The naal vaarthaiyum seyndu oru verb. That's the last tense, 12th tense, future continuous, future perfect continuous. Okay, so idhu dhaan verb. Verb na appo enna seyyudhu? Oru action ayo oru state ayo express pandradhukku udhavira vaarthai. A verb is a word that is used to express an action or a state. Okay, adverb enna panumna most of the time adu verb ku additional meaning kudukum. Or adjective eppadi or noun ku pronoun ku additional meaning kudukudho adu maathiri or adverb or verb ku additional meaning kudukura maari irukum most of the time. But it also has got two other functions. Enna na ஒரு அட்ஜெக்டிவ்க்கோ இல்லை இன்னொரு அட்வெர்ப்க்கோ கூட அடிஷ்னல் மீனிங் கொடுக்கும். ஓகே, அதுதான் அட்வெர்ப். நம்ம அட்வெர்ப் நம்ம
நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு அட்ஜெக்டிவும் வெர்பும் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துங்க. லெசன் 1 சென்டென்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், லெசன் 2 சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், லெசன் 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆரம்பிச்சு நவுனும் ப்ரோனவுனும் பார்த்தோம். நவ திஸ் இஸ் லெசன் 4. நான் முந்தைய ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், லெசன் 1-3 லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ்னு. அது வந்து நீங்கள் ஒரு ஆர்டரில் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஜென்ரல் டாபிக்ஸ் தான் பண்ணியிருந்தேன். இன்ட்ரெஸ்டட்க்கும் இன்ட்ரெஸ்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இட்ஸ் வித் அன் அப்போஸ்ட்ரஃபி, இட்ஸ் விதவுட் அன் அப்போஸ்ட்ரஃபி என்ன டிஃப்ரென்ஸ், லூஸ், LOSEக்கும் LOOSE லூஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டிருந்தேன் முதல்ல ஜென்ரலாக. ஸோ அதுக்குனால அந்த 1-3 அதெல்லாத்தையும் நான் அந்த டைட்டில் எல்லாத்தையும் இப்போ எடிட் பண்ணிவிட்டு இந்த சீரீஸ்க்கு தான் நான் லெசன் 1, லெசன் 2, லெசன் 3 போட்டுக்கிறேன். அதனால நீங்கள் இதை நீங்கள் ப்ராப்பராக ஆர்டரில் பார்த்தீங்கன்னா தான் புரியும். அந்த வீடியோஸ் அப்படி இல்லை, நீங்கள் எப்போனாலும் ரேண்டமாக போய் இன்ட்ரெஸ்டட் பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம், லூஸ் லூஸ் பார்க்கலாம். ஓகே, பட் திஸ் ஒன் யூ ஹாவ் டு வாட்ச் தீஸ் வீடியோஸ் இன் த பர்டிகுலர் ஆர்டர், அப்போனால உங்களுக்கு அது புரியும். ஓகே, எப்பயும் போல உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுற அவசியம். Thank you for watching.